ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் பேடா டூ ஃபோர் செவன் தமிழ் நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அதுக்கான பொதுவான தகவல்களை பார்த்துட்டுருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் சிக்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அதை பற்றின தகவல்களை நம்ம அதில் பார்க்கலாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம் யாருனா இதுக்கு தகுதி உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணோன்னா என்னென்ன தகுதி வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வேலையை வரைக்கும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேயே கடைசியாக சொல்லியிருக்க வேலை இதுதான் ஸோ எல்லாமே கரெக்டாக ஆகிட்டு பிரச்சனைனா கரெக்ட் ஆகிட்டுனா அக்டோபர் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபது வருஷம் இந்த வேலை வரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகலாம் ஸோ நம்ம பழைய நோட்டிஃபிகேஷன் வச்சு இதை பற்றின பேசிக் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸோ இதற்கு வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறுலேருந்து இரநூறு வேக்கன்ஸை எதிர்பார்க்கலாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அதே எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இதே மாதிரி அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட் படி மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் ஜென்ரலுக்கு முப்பது வயசு இருக்கணும் ஸோ மீதி உள்ளவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் இதற்கு ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இப்போ வரல இது அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து டெம்பரரி கிடையாது இது வந்து நிரந்தர அரசு வேலை இதற்கான கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனி டிகிரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி அல்லது அதற்கு இணையான படிப்பு படிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு பதினஞ்சு விதமான படிப்புகள் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க அது அல்லது அதற்கு இணையான படிப்பை நீங்கள் படிச்சிருக்கணும் இப்படி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆர்ட்ஸ் கேட்டகரியை சேர்ந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஒன்று பேச்சுலர் டிகிரியின் ஃபாரஸ்ட்ரி அல்லது அதற்கு இணையானது நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி பாட்டனி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அனைத்து பிரிவை சேர்ந்த என்ஜினியரிங் ஸோ எல்லா என்ஜினியரிங் பிரான்ச்சும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்விரான்மெண்டல் சயின்ஸு ஜியாலஜி ஹார்ட்டிகல்ச்சர் மரைன் பயாலஜி மேத்தமேட்டிக்ஸு ஃபிசிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு வைல்ட் லைஃப் பயாலஜி சுவாலஜி இந்த மாதிரி ஒரு பதிமூணு படிப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த படிப்பு அல்லது இதற்கு இணையான படிப்பு இப்போ பிஎஸ்சி சுவாலஜிக்கு இணையாக ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு படிப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ அது படிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன இணையான படிப்பு அப்படிங்கிறத பின்னாடி கொடுப்பாங்க மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது அனைத்து என்ஜினியரிங் பிரிவை சேர்ந்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட போஸ்ட் அப்படிங்கனால இதுக்கு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் தேவைப்படுது மென் வந்து மினிமம் நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் விமன் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் செஸ் பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு ஆண்களுக்கும் பெண்களுக்கு எழுபத்தி ஒம்போது இருக்கணும் எக்ஸ்பேன்ஷன் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்னால் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் தேவை உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அதாவது நீங்கள் வெறும் நடக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் ஓடுறதுனா அப்படின்னா எதுவும் இருக்காது ஸோ ஆண்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டரும் பெண்கள் பதினாறு கிலோமீட்டரும் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நடக்கணும் ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் கார்டு அதுக்குன்னா பண்ணியிருப்பீங்களா அதே மெத்தட் தான் இருக்கும் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ ஒரு மூணு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ ஸோ அதுக்கு பிறகு அந்த நடக்கிற டெஸ்ட்டு அவ்வளோதான் பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு பேப்பர் டூவும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி பின்னாடி பார்க்கலாம் அதாவது குரூப் ஒன்றில் சில பதவிகள் கொடுத்துருக்கு குரூப் டூவில் சில பதவி கொடுத்துரு சில படிப்புகள் கொடுத்துருக்கு குரூப் த்ரீயில் சில படிப்புகள் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த குரூப்பில் ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிக்கணும் ஒரு குரூப்புக்கு ஒரு போஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும் இப்போ குரூப் ஒன்னில் வந்து நீங்கள் வந்து மூணு படிப்புக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் எதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும் குரூப் டூவில் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கணும் அதாவது ஒரு குரூப்பில் ஒரே ஒரு படிப்பு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அதை தான் உங்கள் பேப்பராக நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சமான பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிறது ரெண்டு பேப்பர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமாக எடுத்துக்கலாம் அதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா மொத்தம் ஒரு மூணு குரூப் கொடுத்துருக்காங்க ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஒன்று தான் எடுக்க முடியும் அப்படி எனக்கு இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீயில் கொடுத்துருக்க கேட்டகரியா போஸ்ட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அதர் சப்ஜெக்ட்னு இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த மூணு குரூப் இருக்குது அதுலேருந்து அந்த மூணு குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்லேருந்து ஒன்றும் இந்த அதர் அதர் சப்ஜெக்ட்லேருந்து ஒன்றும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த குரூப்பில் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதர் சப்ஜெக்ட்லேயே ரெண்டையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்கள் எடுத்ததை வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ அடுத்ததாக கம்பல்சரி அதாவது பேப்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்ம நார்மலாக எழுதுகிற அதே மாதிரி தான் டிகிரி ஸ்டாண்டர்டில் நூ ஒரு முந்நூறு மார்க் டெஸ்ட் இருக்கும் ஜிகே ஒரு நூற்றி ஐம்பது ஆப்டிடியூட் ரீசனிங்கு ஒரு ஐம்பது எக்ஸாமினேஷன் சென்டர் நிறைய இடத்துல இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே பாருங்கள் இப்போதைக்கு ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸுக்கு பழைய நோட்டிஃபிகேஷன் வேணால் எடுத்து பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பதவிக்குமே இந்த ப இந்த ஒவ்வொரு படிப்புக்குமே அதுக்கு இணையான படிப்புன்னு ஒன்று உண்டு ஸோ அதை தான் இதில் கொடுத்துருப்பாங்க இப்போ பிஎஸ்சி பாட்டனின்னா அதுக்கு இணையான படிப்பாக நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த பிஎஸ்சி பாட்டனி படித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு இணையான படித்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக இதற்கு வந்து நீங்கள் வந்து பேச்சிலர் டிகிரி ஃபாரஸ்ட்ரி அல்லது கீழே ஒரு பதினஞ்சு விதமான டிகிரி இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்க கூட அல்லது அதற்கு இணையானது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட இதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் எலிஜிபிள் தான் அனைத்து சேர்ந்த இன்ஜினியரிங் காரங்களும் இதற்கு நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற டைமில் ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட் படி அந்த அவங்க கேட்ட க கல்வித் தகுதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்